الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد கணியத்திற்குரியவர்களே இன்றைய வகுப்பில் சஹாபா பெருமக்களை குறித்து நபி தோழர்களை குறித்து குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இன்ஷாஅல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம் கணியத்திற்குரியவர்களே சஹாபா பெருமக்களை குறித்து இந்த சமூகத்தில் சிலர் சில சஹாபா பெருமக்களை எல்லா சஹாபா பெருமக்களையும் கிடையாது சில சஹாபா பெருமக்களை நேசிக்கிறோம் கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் அளவு கடந்து அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹுவுக்கு சமமாக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம் சிலர் சில சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலே அல்லாஹுவுக்கு நிகராக அவர்களை ஆக்குகிறார்கள் அல்லாஹுவுக்கு தர வேண்டிய சில உரிமைகளை அந்த சஹாபாவுக்கு தருகிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் சஹாபா பெருமக்களை திட்டுவது சஹாபா பெருமக்களை ஏசுவது சஹாபா பெருமக்களை சபிப்பது சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைக்கு மாறு செய்வது என்று சில பேர் ஆனால் கணித்திற்குரியவர்களே குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே இந்த சஹாபா பெருமக்களை குறித்த சரியான நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதுவும் ஒரு வகையிலே நம்முடைய அடிப்படை கொள்கையை சார்ந்த ஒரு விஷயம்தான் முதலாவதாக சஹாபி என்று சொன்னால் யார் சஹாபி நபித்தோழர் என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் சஹாபி என்றால் யார் என்பதை சஹாபியுடைய வரைவிலக்கணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபியுடைய வரைவிலக்கணம் என்ன அரபியில் சொல்வதாக இருந்தால் அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள் மன் லக்கிய நபிய முஸ்லிமன் ஒமாத்த அலல் இஸ்லாம் இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முஸ்லீமாக ஒரு முஃமினாக சந்தித்தாரோ மேலும் அதே ஈமான் இஸ்லாத்தில் இறந்து விட்டாரோ நபி அவர்களை ஈமானுடன் இஸ்லாத்துடன் சந்தித்திருக்க வேண்டும் மேலும் அதே இஸ்லாம் ஈமானில் அவர் மௌத்தாகி இருக்க வேண்டும் இறந்திருக்க வேண்டும் இதை தான் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களும் தன்னுடைய சஹி புகாரி நூலிலே வரைவிலக்கணமாக சஹாபிக்கு வரைவிலக்கணமாக குறிப்பிடுகிறார் இதை தான் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல் அவர்களும் குறிப்பிட்டார்கள் இதையே தான் பெரும்பாலான முஹத்திசீன்கள் அறிஞர் பெருமக்கள் சஹாபி என்பதற்கு வரைவிலக்கணமாக குறிப்பிடுகிறார்கள் எனவே தான் கணித்திருக்கிறவர்களே ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் வதித்து லௌ ரஅய்து இஹ்வானி நான் என் சகோதரர்களை பார்த்திருக்கலாமே என்று நபிகள் நாயகம் சுல்லாஹம் அவர்கள் ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்கணுமே அப்படின்ட்டு ரசூல் சுல்லாஹம் அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் அப்போது சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா ரசூல் சுல்லாஹம் சொல்கிறார்கள் இல்லை மாறாக நீங்கள் என்னுடைய தோழர்கள் பல் அந்தும் அஸ்ஹாபி மாறாக நீங்கள் என்னுடைய தோழர்கள் சகோதரர்கள் என்று நான் யாரை சொல் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் வரவில்லை அவர்கள் எனக்கு பிறகு என்னை பார்க்காமல் நம்பிக்கை கொள்வார்கள் என்னை பார்க்காமலே என்னை சந்திக்காமலே அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அதாவது எங்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரசூல் அவர்களை நாங்கள் பார்க்கலை ரசூல் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் எனவே நம்மை போன்ற மக்களை குறித்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சகோதரர்கள் அவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று எனவே அதை கொண்டு என்ன புரிந்து கொள்ள முடியும் யார் ரசூல் அவர்களை பார்த்து நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் யார் சஹாபா ஏனெனில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய சஹாபா பார்க்காமல் நம்பிக்கை கொண்டவர்கள் ரசூலுடைய சகோதரர்கள் எனவே கணித்திற்குரியவர்களே ரசூல் அவர்களை ஈமானுடன் இஸ்லாத்துடன் பார்த்து நம்பிக்கை கொண்டு அதே நம்பிக்கையில் இஸ்லாத்தில் மரணித்தவர்கள் தான் யாரு சஹாபா எனவே இந்த வரைவு இலக்கணத்தின் அடிப்படையில் அபு ஜஹல் சஹாபியா என்று கேட்டால் கிடையாது ஏன் சந்தித்திருக்கிறான் பலமுறை ஆனால் இஸ்லாத்துடன் சந்திக்கவில்லை ஈமானுடன் சந்திக்கவில்லை எனவே அவன் சஹாபி கிடையாது சரி முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் இஸ்லா முஸ்லிம்களா சஹாபியா இல்லை ஏன் ஏனெனில் ஈமானுடன் உள்ளத்தில் இறை நம்பிக்கையோடு ரசூல் அவர்களை சந்திக்கவில்லை எனவே முனாஃபிகின்களும் சஹாபாக்கள் கிடையாது சரி அதே மாதிரி எவர்கள்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை சந்தித்தார்களோ, மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஆனால் ரசூல் அவர்களை சந்திக்கும் போது முஸ்லிம்களாக இருக்கவில்லையோ அவர்களும் சஹாபாக்கள் கிடையாது. உதாரணத்திற்கு கைசர் அரசனின் தூதர், கைசர் அரசனுடைய ஒரு தூதர் ரசூல் அவர்களை சந்திக்கிறார், சந்திப்பு இருந்திருக்கிறது. ஆனால் சந்தித்த அந்த சமயத்தில் முஸ்லிமாக மூமினாக அவர் இருந்திருக்கவில்லை, கைசர் அரசனுடைய தூதர். ஆனால் பிறகு ரசூல் அவர்களிடத்தில் சந்தித்து திரும்பிய பிறகு ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மரணிக்கும் போது முஸ்லிமாக இருந்தார், ஆனால் ரசூல் அவர்களை சந்திக்கும் போது முஸ்லிமாக இருந்தாரா கேட்டா இல்லை. எனவே இவரும் சஹாபி கிடையாது. மேலும் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கு முன்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு முன்பு சிலர் ரசூல் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். எனவே அத்தகையவர்களையும் சஹாபி என்று சொல்லலாமா என்று கேட்டால் இல்லை, சொல்லக்கூடாது. ஏனெனில் சந்திப்பு என்று அதை சொல்ல முடியாது. ரசூல் அவர்கள் அவர்களுடைய மையத்தை அவர்கள் பார்த்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை இறந்த நிலையில் அவர்கள் பார்த்தார்களே ஒழிய ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை சந்திக்கவில்லை. சந்திப்பு என்பது எப்போ சொல்லப்படும்? உயிரோடு இருந்தால்தான் ஒருவரை சந்தித்தார் என்று சொல்ல முடியும். எனவேதான் அடக்கம் செய்யப்பட்டதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் பார்த்தவர்களும் சஹாபாக்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஹுவைலித் பின் ஹாலித் என்கிற ஒரு நபர். அதே போல் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் ரசூல் அவர்களை சந்தித்தார்கள், ஆனால் சந்தித்த பிறகு ரசூலுடைய வாழ்க்கையிலேயே சில பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள், முர்த்ததாகிவிட்டார்கள், இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டார்கள். சிலர் ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அத்தகையவர்களும் சஹாபாக்கள் கிடையாது. எனவே சஹாபி என்பதற்கு வரை விளக்கணம் என்ன? இஸ்லாம் ஈமான் நிலையில் நபிகள் நாயகம் அவர்களை சந்தித்து அதே இஸ்லாம் ஈமானில் அவர்கள் மரணித்திருக்க வேண்டும். எனவே இத்தகைய சஹாபா பெருமக்களுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக இந்த சமூகத்தை, இந்த கூட்டத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். இந்த கூட்டத்தை, சஹாபா பெருமக்கள் என்கிற இந்த ஜமாஅத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதன் முஸ்லிம், முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், முதன் முதலாக ஈமானை ஏற்றுக்கொண்ட முஃமினீன்கள் என்று முதல் முஸ்லிம்களாக, முதல் முஃமினீன்களாக அல்லாஹ் இவர்களை தேர்வு செய்தான். இந்த சஹாபா பெருமக்கள் என்கிற இந்த ஜமாஅத்தை, இந்த கூட்டத்தை இஸ்லாத்தின் பால், அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய முதல் தாயிகளாக, அழைப்பாளர்களாக இந்த உம்மத்தின் முதல் தாயிகளாக ஆக்கினான். மேலும் இந்த சஹாபா பெருமக்கள் என்கிற இந்த ஜமாஅத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை, குர்ஆன் ஹதீஸை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய இஸ்லாத்தின் முதல் அறிவிப்பாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். இந்த இஸ்லாத்திற்காக போராடக்கூடிய முதல் முதல் முஜாஹிதீன்களாக அல்லாஹ் ஆக்கினான். எனவே எந்த சிறப்பை, இஸ்லாத்திலே எந்த சிறப்பாக இருந்தாலும் சரி, அந்த சிறப்புக்கு முதல் சொந்தக்காரர்கள் இந்த சஹாபா பெருமக்கள். இதைவிட அதிகமாக என்ன வேண்டும்? கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுடைய சிறப்பை சுட்டிக்காட்டக்கூடிய வசனங்களும் சில ஹதீஸுகளையும் நாளைய வகுப்பிலும் இன்ஷால்லாஹ் நாம் பார்ப்போம். இன்றைய வகுப்பில் ஒரு சில ஆதாரங்களை நான் இப்போது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சஹாபா பெருமக்களுடைய சிறப்பை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சில சான்றுகள் குர்ஆனிலும் இருந்தும் ஹதீஸில் இருந்தும். குர்ஆனிலிருந்து ஒரு சான்று என்ன? தௌபா அத்தியாயத்தின் வசனம் நம்பர் 100. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சஹாபா பெருமக்களை புகழ்ந்து சொர்க்கத்தின் நற்செய்தியை அதில் தருகிறான். சஹாபா பெருமக்களுக்கு, சஹாபா பெருமக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறிந்து கொண்டான் என்கிற நற்செய்தியும் அந்த வசனத்தில் இருக்கிறது. இதைவிட பெரிய சான்று என்ன வேண்டும்? சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான் ரழியல்லாஹு அன்ஹும் வரதூ அன் وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. இஸ்லாத்தின் பால் முந்திக்கொண்ட முஹாஜிர் சஹாபா பெருமக்களும் அன்சார் சஹாபா பெருமக்களும், இவர்கள் மட்டுமே கிடையாது, இவர்களை யாரெல்லாம் பின்தொடர்ந்து வந்தார்களோ, நன்மையான விஷயங்களில் இவர்களை பின்பற்றினார்களோ,
அவர்களையும் அல்லாஹ் சுபானு வத்தாலா பொறிந்து கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொறிந்து கொண்டார்கள். மேலும் இவர்களுக்காக அல்லாஹ் சுபானு வத்தாலா சொர்க்கத்தை தயார் செய்திருக்கிறான். மேலும் கணித்திற்குரியவர்களே, புகாரி முஸ்லிம் ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார், ஹைருன் நாசி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், மக்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் எந்த மக்கள் மத்தியில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேனோ, அதாவது சஹாபா பெருமக்கள், பிறகு இந்த சஹாபா பெருமக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதாவது தாபிஈன்கள், மக்களில் சிறந்தவர்கள் இவர்கள்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் இந்த சஹாபா பெருமக்கள் சிறந்தவர் என்று சாட்சி சொல்லியிருக்கிறார்கள், சான்று வழங்கியிருக்கிறார்கள், சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் இறுதி வசனம், கடைசி வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராவார், வல்லதீன மஅஹு, மேலும் இந்த தூதரோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதாவது சஹாபா பெருமக்கள், அஷிட்டா உஅலன்னா அலல் குஃபாரி ருஹமா உபைனஹும், காஃபிர்களுக்கு இவர்கள் கடுமையானவர்கள், ஆனால் தனக்கு மத்தியில் முஸ்லிம்களுக்கு இவர்கள் மிக இரக்க குணம் படைத்தவர்கள். மேலும் அல்லாஹ் சுபானு வத்தாலா அவர்களுடைய தொழுகையை குறித்து அவர்களை புகழ்ந்து தௌராத்திலும் இஞ்சியிலும் அல்லாஹ் சுபானு வத்தாலா இவர்களை புகழ்ந்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தை எடுத்து எல்லோரும் படித்து பாருங்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, குரானிலும் ஹதீஸிலும் இத்தகைய இன்னும் அதிகமான சான்றுகள் சஹாபா பெருமக்களை குறித்து அல்லாஹ் சுபானு வத்தாலா நபிகள் நாயகம் சுல்லாசம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களை புகழ்ந்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் சில குறிப்பிட்ட சஹாபா பெருமக்களுடைய சிறப்புகள் என்பது அது ஒரு தனி தலைப்பு. அபுபக்கருடைய சிறப்புகள் என்ன, உமருடைய சிறப்புகள் என்ன, அதிலும் முஹாஜிர் அன்சார் முஹாஜிருடைய சிறப்புகள் என்ன, அன்சார் சஹாபாக்கு பெருமக்களுடைய சிறப்புகள் என்ன, பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்களுடைய சிறப்பு என்ன, பைஅத்துர் ரிதுவான் என்கிற உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்களுடைய சிறப்பு என்ன என்பது அது ஒரு தனித்தனித்தனி தலைப்புகள். அதில் ஒரு சில சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். எனவே கணித்திற்குரியவர்களே, இப்படி சான்று வழங்கப்பட்ட புகழப்பட்ட சிறப்புகள் வழங்கப்பட்ட இந்த சஹாபா பெருமக்களை நேசிப்பது, இந்த சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்துவது நம்முடைய அடிப்படை கொள்கையை சார்ந்த ஒரு கொள்கையாகும். எனவேதான் இந்த விஷயத்தை குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இருந்தே அறிஞர் பெருமக்கள் கொள்கையை அகீதாவை பிறருக்கு போதிக்கும் பொழுது, அகீதா சம்பந்தப்பட்ட நூல்களை தொகுக்கும் பொழுது, சஹாபா பெருமக்களை குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டேதான் வருகிறார்கள். ஏனெனில் சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே ஏற்றத்தாழ்வை நாம் பார்க்கிறோம். மக்கள் மத்தியிலே சிலர் வரம்பு மீறி சிலரை புகழ்வதாகவும், வரம்பு மீறி சில சஹாபா பெருமக்களை அல்லாஹுக்கு சமமாக ஆக்குவதாகவும், அல்லது சஹாபா பெருமக்களை இகழ்வதாக, சஹாபா பெருமக்களை ஏசுவதாக, சஹாபா பெருமக்களை திட்டுவதாக, அல்லது சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைக்கு மாறு செய்வதாக, இப்படி பார்க்கும் பொழுது சரியான நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவேதான் அந்த காலகட்டத்திலிருந்தே அறிஞர் பெருமக்கள் இதை சொல்லிக்கொண்டேதான் வருகிறார்கள். தன்னுடைய நூலிலே இதை பதிவு செய்து கொண்டேதான் வருகிறார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, ஒரு பக்கம் சஹாபா பெருமக்களை வரம்பு மீறி புகழ்வதும் அவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக்குவதும் தவறு, இதில் மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது. எனவேதான் யாரெல்லாம் அலி ரதியல்லாஹு அன் அவர்களை உதாரணத்திற்கு, அல்லது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை, அல்லது இவர்களுடைய பிள்ளைகளாகிய ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து இவர்களுக்கு கொடுக்கக்கூடாத அந்தஸ்துகளை எல்லாம், அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை எதையெல்லாம் கொடுத்தார்களோ, அத்தகைய ஷியாக்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள், வரம்பு மீறி சென்று விட்டார்கள் இவர்கள் குறிப்பிட்ட இந்த சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே. அதே நேரத்தில் யாரெல்லாம் சஹாபா பெருமக்களை ஏசுகிறார்களோ, திட்டுகிறார்களோ, சபிக்கிறார்களோ அவர்களும் வழிகேட்டவர்கள். குறிப்பாக இந்த விஷயத்தை குறித்து நாம் இப்போது பேச விரும்புகிறோம். இந்த ஷியாக்களை குறித்த அதிக மேலதிகமான தகவல்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால் அடுத்து இன்னொரு 6 மாதம் இஸ்லாமிய வகுப்புகள் என்று நாம் நடத்தினோம் என்று சொன்னால், இன்ஷாலா அந்த வகுப்புகளில் இந்த மேலதிகமான தகவல்களை நாம் இன்ஷாலா நாம் பார்ப்போம். இப்போது சஹாபா பெருமக்களை திட்டுவது இதை குறித்து ஒரு
சில செய்திகளை நாம் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் சஹாபா பெருமக்களை, என்னுடைய தோழர்களை, சஹாபாக்களை நீங்கள் திட்ட வேண்டாம். லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ஜஹபா மா பலக முத்த அஹதிஹிம் வலா நசீஃபா, உங்களில் ஒருவர் உஹது மலையளவிற்கு தங்கத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து விட்டாலும், அந்த தோழர்களில் சஹாபா பெருமக்களில் ஒருவர் ஒரு சின்ன பாத்திரம், முத்து என்கிற ஒரு சின்ன பாத்திரம், அதனுடைய அளவு என்ன என்று சொன்னால் ஒரு முக்கால் கிலோ அளவுதான். எனவே அந்த முத்து என்கிற பாத்திரம் நிறைய அல்லது அரை முத்து அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் கோதுமையோ ஏதாவது ஒரு தானியத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்திருப்பார்களே, அந்த அளவுக்கும் உங்களால் நிச்சய முடியாது, நன்மையை அடைய முடியாது. அவர்கள் முத்தளவிற்கு தானியங்களை செலவு செய்திருந்தாலும், நீங்கள் உஹது மலையளவிற்கு தங்கத்தை செலவு செய்திருந்தாலும், இந்த இரண்டும் சமமாகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செய்கிறார்கள், சஹாபா பெருமக்களை திட்டாதீர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பை வழங்கிவிட்டான். முன்னதாக இஸ்லாத்தின் பக்கம் முந்தி கொண்டவர்கள், முதல் முஸ்லிம்கள், முதல் முஃமினீன்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள், முதல் தாயிகள், முதல் முஜாஹிதீன்கள் என்று பல சிறப்புகளை திரட்டி கொண்டு சென்றவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அப்படி இருக்க அவர்களை பார்த்து நீங்கள் திட்டக்கூடாத அந்த உரிமை, அந்த தகுதி அவங்களுக்கு கிடையாது. எனவே கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை திட்டாதீர்கள் என்று தெல்ல தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செய்கிறார்கள், ஹராமாக்குகிறார்கள். ஆனால் இந்த ஷியாக்கள், ஹவாரிஜிகள் சஹாபா பெருமக்களை திட்டுவது, சஹாபா பெருமக்களை சபிப்பது, சஹாபா பெருமக்களை காஃபிர் என்று சொல்வது என்று வரம்பு மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தடையை மீறி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கட்டளையை மீறி என்ன செய்கிறார்கள், சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே வழிகட்டு போகிறார்கள். கணித்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை புகழ்ந்திருக்கிறான். அதில் விதிவிலக்கை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. சஹாபா பெருமக்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சஹாபி வழிகட்டு விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்திருக்க வேண்டும், விதிவிலக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. சஹாபா பெருமக்கள் என்று ஒட்டுமொத்தமாக தான் அல்லாஹ் புகழ்ந்து அவர்களுக்காக சான்றுகளை வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்கள் என்று ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களுடைய ஜமாஅத்தை புகழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகள், அல்லாஹ் அவர்களை பொறிந்து கொண்டான், இவர்கள் மக்களில் சிறந்தவர்கள் என்று சான்று வழங்கி இருக்கிறார்கள். ரசூல் அவர்களும் விதிவிலக்கு சொல்லவில்லை. இப்போது கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை குறித்து அவர்களுடைய சிறப்பை சுட்டிக்காட்டும் விதத்திலே அவர்கள் சொர்க்கவாசிகள், அல்லாஹ்வுடைய திருபொருத்தத்தை அடைந்தவர்கள் என்று குரானிலும் ஹதீஸிலும் சான்றுகள் வழங்கப்பட்டிருக்க, ஏதோ ஒரு பொய்யான அறிவிப்பின் அடிப்படையிலோ அல்லது ஏதோ ஒரு வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்த அறிவிப்பின் அடிப்படையிலோ அல்லது நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய சில சந்தேகங்களின் அடிப்படையிலோ இந்த சஹாபா பெருமக்களை திட்டுவது எந்தளவிற்கு நியாயம் என்று யோசித்து பாருங்கள். குரான் ஹதீஸில் சிறந்தவர்கள் என்று சான்று வழங்கப்பட்டவர்கள். இப்போ அந்த குரான் ஹதீஸுக்கு அப்படியே நேர்மாறாக நமக்கு வந்த, நம்முடைய மூளையில் வந்த சில சந்தேகங்களின் அடிப்படையில் அல்லது சில வரலாற்று ஆசிரியர்கள் இவர்களை குறித்து தவறாக பதிவு செய்த செய்திகளின் அடிப்படையில் அல்லது பொய்யான அறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த சஹாபா பெருமக்களை திட்டுவது கூடுமா? குரான் ஹதீஸில் இவர்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய அறிவு, சில வரலாற்று ஆசிரியர்களுடைய பதிவுகள், சில பொய்யான அறிவிப்புகள், இப்படி குரான் ஹதீஸுக்கு அப்படி நேர்மாறாக இந்த விஷயத்தை கொண்டு மோதலாமா என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இப்படி செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட தவறான செய்திகள் வந்தால் அல்லது நம்முடைய யோசனையில் ஒரு குறிப்பிட்ட சஹாபியை இவர் தப்பானவர், இவர் வழிகட்டவர் என்று நம்முடைய அறிவு சொன்னால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? குரான் ஹதீஸ் சஹாபா பெருமக்களை புகழ்கிறதே என்று குரான் ஹதீஸை அடிப்படையாக வைத்து தன்னுடைய யோசனையை, தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இவர்களை குறித்து தப்பாக எழுதிவிட்டார்களோ அவர்கள் எழுதியது தப்பு என்று தான் சொல்ல வேண்டும். பொய்யான அறிவிப்புகள் வந்தால் இந்த அறிவிப்புகள் பொய்யானது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் நம்மிடத்தில் குரான் ஹதீஸில் தெளிவான சான்றுகள் இருக்கிறது. எனவேதான் கணித்திற்குரியவர்களை, ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கான ஏற்பாடுகளில்
ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இப்போது நாம் மக்காவை நோக்கி கிளம்பி போகப் போகிறோம், வெற்றி கொள்ளப் போகிறோம் என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருந்தார்கள். ஆனால் சஹாபா பெருமக்களில் ஒருவர் ஹாத்திப் பின் அபி பல்தா, அந்த நபித்தருடைய பெயர், சஹாபியுடைய பெயர் ஹாத்திப். இவர் என்ன செய்கிறார், மக்கத்து காஃபிர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் மக்கத்து காஃபிர்களை பார்த்து சொல்கிறார்கள், காஃபிர்களே, ஜால்ரா போட்டு என்ன செய்யவில்லை, அவர்களை புகழும் விதமாக எல்லாம் ஒன்றும் எழுதவில்லை. காஃபிர்களே, இப்படிதான் அவர்களை பார்த்து பேசுகிறார், காஃபிர்களே, மக்காவை நோக்கி நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களும் அல்லாஹ்வின் தூதரும் முஸ்லிம்களும் வர இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வந்து உங்களுக்கு எதிராக போர் புரிந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதருக்கு தான் வெற்றி இருக்கிறது என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார். ஆம், நிச்சயமாக ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மாறு செய்து விட்டார். ரசூல் அவர்கள் இதை குறித்து யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த செய்தியை பகிரக்கூடாது என்று சொல்லியிருந்தார், ரசூலுடைய அந்த வார்த்தைக்கு மாறு செய்திருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த செய்தி தெரிந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலமாக, இறை செய்தி மூலமாக ரசூலுக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டான். இப்படி ஹாத்திப் ஒரு கடிதத்தை எழுதி காஃபிர்களுக்கு அனுப்பிவிட்டார். ரசூல் உடனே என்ன செய்கிறார்கள், சில சஹாபா பெருமக்களை, அநேகமாக அலி ரதியல்லாஹு அவர்களையும் இன்னொரு சஹாபியம் அழைத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணியிடத்திலே ஹாத்திப் பின் அபி பல்தா இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த பெண்மணி மதீனாவுக்கு வெளியே இந்தந்த இடத்தை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறார், உடனே நீங்கள் சென்று அந்த பெண்மணியுடைய அடையாளத்தை ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட அடையாளத்தை கொண்ட ஒரு பெண்மணியை நீங்கள் அங்கு பார்த்தால் அந்த இடத்தில் உடனே பிடித்து அந்த கடிதத்தை வாங்கி வந்துவிடுங்கள் என்று சொன்னார்கள். சொன்ன மாதிரியே ரசூல் அவர்கள் சொன்ன இடத்தில் அந்த குறிப்பிட்ட அடையாளங்களை கொண்ட ஒரு பெண்மணி இருந்தால் அவரை சந்தித்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை எடுத்துத்தா என்று சொல்ல, முன்னதாக அந்த பெண் பொய் சொல்கிறார், என்னிடத்தில் அப்படிப்பட்ட கடிதம் இல்லையே. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பண்ணி அந்த பெண்ணிடத்தில் அந்த கடிதத்தை கேட்க மிரட்டி அந்த பெண்ணிடத்தில் அந்த கடிதத்தை கேட்க அந்த பெண்மணி என்ன செய்கிறார், தன்னுடைய தலை முடியிலிருந்து உள்ளே இருந்து அந்த கடிதத்தை எடுத்து தருகிறார். அதை எடுத்து அலி ரதியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். வந்த பிறகு சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த சபையில் இருக்கிறார். ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன இது, எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயதார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உத்தரவு கொடுங்கள், அனுமதி தாருங்கள், இந்த முனாஃபிக்குடைய தலையை நான் வெட்டி விடுகிறேன். இதற்காக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முனாஃபிக் என்று சொன்னார்கள், அவருடைய செயல் அப்படிதான் இருந்தது. முஸ்லிம்கள் மக்காவை நோக்கி சென்று கிளம்பி போகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காஃபிர்களுக்கு உதவி செய்யும் விதமாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புவது வெளிப்படையில் ஒரு முனாஃபிகுடைய செயல் என்கிற அடிப்படையில் முனாஃபிக் என்கிற வார்த்தையை உமர் யாருக்காக பயன்படுத்தி விட்டார், ஹாத்திப் நபி பல்தாக்காக பயன்படுத்தி விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அப்போது என்ன செய்தார்கள் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உமரே, ஹாத்திபுக்காக முனாஃபிக் என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், ஹாத்திபை பார்த்து இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன், ஹாத்திப் பின் அபி பல்தா ரதியல்லாஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்ட 313 சஹாபா பெருமக்களில் ஒருவர். அந்த சஹாபா பெருமக்கள், பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்களுடைய சிறப்பு என்ன, அல்லாஹ் சொல்கிறான், சஹாபா இந்த பத்ர் போர் சஹாபா பெருமக்களை பார்த்து இந்த நாளுக்கு பிறகு, பத்ர் போருக்கு பிறகு நீங்கள் என்ன தவறு செய்தாலும் நான் உங்களை மன்னித்து விடுவேன். எனவே கணித்திற்குரியவர்களே, ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்கள் தவறு செய்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் பத்ர் சஹாபி என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, அந்த சான்றின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திபை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள் என்று உமரை பார்த்து சொன்னார்களா இல்லையா. எனவே கணித்திற்குரியவர்களே, இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களில் குறித்து இவர்கள் இப்படி தப்பு செய்தார்கள், அப்படி செய்தார்கள் என்று ஏதாவது ஒரு வரலாறு ரீதியான அறிவிப்பு நமக்கு கிடைத்தாலும் சரி, அல்லது நம்முடைய அறிவு இவர் இப்படி செய்தது தப்புதானே என்று சொன்னாலும் சரி, நம்முடைய கடமை என்ன, ரசூல் அவர்கள் எப்படி செய்தார்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சான்றின் அடிப்படையில் சஹாபா பெருமக்களுக்காக எக்ஸ்கியூஸ் தேடுவது, இப்படிப்பட்ட சான்று வழங்கப்பட்ட சஹாபி அவரை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. எப்படி ரசூல் அவர்கள் முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள் என்று தடுத்தார்களோ
அதே போன்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், சஹாபா பெருமக்களுக்காக வழங்கப்பட்ட சான்றுகளின் அடிப்படையில் அவர்கள் ஏதாவது தப்பு செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்யக்கூடாது, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, தரை குறைவாக அவர்களை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை வைத்து நான் என்ன செய்கிறேன், நம்முடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். சஹாபா பெருமக்கள் ஹாத்திப் பின் அபி பல்தாவை விட பன்மடங்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர். அத்தகைய உமரை பார்த்து ரசூல் அவர்கள் ஹாத்திபை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்ல, சஹாபா பெருமக்களை விட பன்மடங்கு தாழ்ந்தவர்கள் நாங்கள். நமக்கு எப்படி அந்த தகுதி கிடைத்தது, நமக்கு என்ன உரிமை சஹாபா பெருமக்களை குறித்து தப்பாக பேசுவது என்று யோசித்து பாருங்கள் கணித்திற்குரியவர்களே. இந்த ஒரே ஒரு சம்பவம் நமக்கு போதுமானது எனக்கு தெரிஞ்சு நம்முடைய நிலைப்பாட்டை சீர்திருத்திக் கொள்வதற்காக. கணித்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் நான் இந்த ஷியாக்கள் திட்டுவது, ஷியாக்கள் அபூபக்கர் உமரை ஒவ்வொரு சபையிலும் திட்டுவார்கள். சில நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஃபேஸ்புக்கை திறந்தாலே ஷியாவுடைய ஒரு சில பேஜஸ், சில பக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் உமரை திட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சபித்து சில பதிவுகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். தப்பித்தவறி ஒரு ஷியா உடைய ரிக்வெஸ்டை, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டை நான் ஏற்றுக்கொண்டேன். அடுத்து நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் உமரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சபித்து சில பதிவுகளை போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இது அவர்களுடைய புலப்பாகவே இருக்கிறது. எனவே அத்தகைய ஷியாக்களை பற்றி இப்பொழுது நான் பேசவில்லை. அதற்கு இன்னொரு 6 மாதம் என்கிற ஒரு வகுப்பை நாம் ஆரம்பித்தால் அல்லாஹ் நாடினால் அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த மேலதிகமான தகவல்களை நாம் பார்ப்போம். இப்போது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று யார் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலேயே சில பேர் சஹாபா பெருமக்களை குறித்து என்ன செய்கிறார்கள், வழி தவறி போகிறார்கள். அதை குறித்து மட்டுமே நான் இப்போது ஒரு சில தகவல்களை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக கணித்திற்குரியவர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை குறித்து அல்லது முஆவியா ரதியல்லாஹு அவர்களை குறித்து தப்பாக பேசுவது, தரை குறைவாக பேசுவது, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை குறித்து ஒரு நபர் என்ன செய்கிறார், உஸ்மான் ரதியல்லாஹு அவருடைய ஹிலாஃபத், அவர்கள் நடத்திய ஆட்சி என்பது இஸ்லாமிய வரலாறு என்கிற அந்த சுவரில் ஏற்பட்ட ஒரு சரிவு மாதிரி என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியாக ஆட்சி நடத்தவில்லை என்று சொல்லும் விதமாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான் ரசூல் அவர்கள் இன்டைரக்ட்லி சொன்னார்கள், நபி சலாசம் அவருடைய வழிமுறைப்படி ஆட்சி நடக்கும் என்று ரசூல் அவர்கள் சான்று வழங்கிய அந்த 30 வருடங்களுடைய ஆட்சி, அதில் தான் உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சியும் வருகிறது. ரசூல் அவர்கள் புகழ்கிறார்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உஸ்மான் ரதியல்லாஹுனுடைய ஆட்சி என்பது இஸ்லாமிய வரலாறு என்கிற அந்த சுவரில் ஏற்பட்ட ஒரு நெரிசல் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு நபர். புரியுதா, இப்படிப்பட்ட பேச்சுகளை தூக்கி எறிய வேண்டும். அதே போல் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் குறிப்பாக முஆவியா ரதியல்லாஹு அவர்களை குறித்து ஏதோ வழி இல்லாமல் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று யாரை குறித்து பேசுகிறார்கள் என்று சில முஸ்லிம்கள், முஆவியா ரதியல்லாஹு அவர்களை குறித்து. இது எப்படிப்பட்ட ஒரு அவதூறு, சொல்ல போனால் இந்த வார்த்தையை கொண்டு வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற இந்த வார்த்தை டைரக்டாக சொல்வதாக இருந்தால், இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் முனாஃபிக் என்று சொல்வதற்கு சமம். முனாஃபிகின்கள் நயவஞ்சகர்கள் தான் என்ன செய்தார்கள், வேறு வழி இல்லாமல் வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இனி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு நபர் என்ன செய்கிறார், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பயன்படுத்துகிறார். நஊது பில்லாஹி மின் தாலிக். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தகைய சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வஹி எழுதுவதற்காக குர்ஆனுடைய வசனங்களை எழுதுவார்களே, ரசூல் அவர்கள் ஓதி காண்பித்து சில சஹாபா பெருமக்கள் அந்த வசனங்களை அரபியில் எழுதி வைப்பார்கள், பாதுகாப்பார்கள். அத்தகைய சஹாபா பெருமக்களில் ஒரு நபர் யார், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் தானே தேர்ந்தெடுத்திருந்தார்கள் முஆவியா அவர்களை. இந்த நபர் வேறு வழியில்லாமல் இவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்று இவர் சொல்கிறார், ரசூலுக்கு அந்த செய்தி தெரியவில்லையோ, முனாஃபிகின்கள் யார் என்கிற பட்டியலை அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி தந்திருந்தானே, அந்த பட்டியலில் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய நஊதுபில்லா பெயர் இருந்திருந்தால் வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபியாக ரசூல் அவர்களை தேர்ந்தெடுத்து இருந்திருப்பாரா? நஊதுபில்லா, எத்தகைய ஒரு பேச்சு இது, எத்தகைய மடத்தனம் இது, முட்டாள்தனம் இது
இத்தகைய மக்கள் அல்லாஹ்விடத்தில் நின்று பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சஹாபா பெருமக்களை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது, சஹாபா பெருமக்களை திட்டுவது, சஹாபா பெருமக்கள் மீது இப்படி அவதூறு சொல்வது, சஹாபா பெருமக்களை தரை குறைவாக பேசுவது, இந்த அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கணித்திற்குரியவர்களே, முஆவியா அவர்களை எதற்காக இப்படி டார்கெட் செய்கிறார்கள் அதையும் புரிந்து கொள்ளுங்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையின் காரணமாக முஸ்லிம்கள் இரண்டு குழுக்களாக, இரண்டு ஜமாத்துகளாக பிரிந்து விட்டார்கள் ஒரு கட்டத்தில். அந்த பிரச்சனை என்ன என்று சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹாரிஜியாக்கள், ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தினர்கள் கொன்று விட்டார்கள். பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். அப்போது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களோடு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு பக்கம், இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற ஹாரிஜியாக்களை உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஹலீஃபாவாகிய நீங்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உடனே இவர்களிடத்தில் பழிக்கு பழி வாங்கி, கிசாஸ் என்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர்களை கொல்ல வேண்டும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற ஹாரிஜியாக்களை அலி ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், நிச்சயமாக கொல்ல வேண்டும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, ஆனால் சில நாட்கள் பொறுமையாக இருங்கள், ஏனெனில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவை கொன்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த ஹாரிஜியாக்கள் பவரில் இருந்திருப்பார்கள், சக்தியில் இருந்திருப்பார்கள், அவருடைய குழப்பம் எந்த அளவிற்கு பரவி கடந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் என்று யோசித்து பாருங்கள். அத்தகைய குழப்பவாதிகளை உடனே பிடித்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி கொல்ல போனால் அவர்கள் பெரிய ஃபித்னாவை, பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், மதீனாவில் வசிக்கக்கூடிய மக்களை கொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும், உடனே இந்த ஸ்டெப்பை எடுத்தால். எனவே பொறுமையாக இருங்கள் என்று இவர்கள் சொன்னார்கள். எனவே அலி ரதியல்லாஹு சொன்ன கருத்து என்ன, கொல்ல வேண்டும் அந்த கொலை செய்தவர்களை, ஆனால் சில நாட்களுக்கு பிறகு பொறுமையாக இந்த முடிவுக்கு வரலாம். மாவியாவர்கள் சொன்னார்கள், இந்த குழப்பவாதிகளை சும்மா விடக்கூடாது, விட்டால் இன்னும் அதிகமாக குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், எனவே சீக்கிரமாக உடனடியாக இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று இவர் சொல்ல, அலி ரதியல்லாஹு அவர்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்ல, என்ன ஆகிவிட்டது, இந்த இரண்டு கருத்துகளின் அடிப்படையில் முஸ்லிம்கள் இரண்டு கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையில் என்ன செய்கிறார்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அலியை எதிர்த்தார்கள், முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும், ஒரு தனி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் முஆவியா இப்படி செய்தார்கள் என்று முஆவியாவை குறித்து அவதூறு சொல்லி, அந்த அடிப்படையில் முஆவியா வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்திற்கு வந்தவர், அவர்தான் முஸ்லிம்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பெரிய பிளவை ஏற்படுத்தியவர் என்று எல்லாம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து என்ன செய்கிறார்கள், திட்டுகிறார்கள், அவதூறு சொல்கிறார்கள், தரை குறைவாக முஆவியாவை பற்றி பேசுகிறார்கள். ஆம், நிச்சயமாக இந்த இரண்டு கருத்துகளில் சரியான கருத்து யாருடையது என்று சொன்னால், அலி ரதியல்லாஹுடைய கருத்து தான் சரியான கருத்து. பெரிய பெரிய குழப்பங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்தார்கள், இப்போது உடனே இவர்களை கொல்ல முடியாது என்று சொன்னது சரியான கருத்து தான். இதற்கான ஆதாரமும் ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜுடைய ஒரு தலைவனை குறித்து சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, அவன் பார்ப்பதற்கு இப்படியெல்லாம் இருப்பான் என்று சில அடையாளங்களை சொல்லி, அவனை யார் பிற்காலத்திலே கொள்வார்கள் என்று சொன்னால், அவுலத் தாயிஃபத்தைனி பில் ஹக், சத்தியத்தை நெருங்கியிருக்கும் இரண்டு கூட்டங்களில் சத்தியத்தை அதிகமாக நெருங்கியிருக்கும் கூட்டத்தினர்தான் அந்த ஹாரிஜியாவுடைய தலைவனை கொள்வார்கள் என்று ரசூல் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அடுத்த காலகட்டத்தில் ஹாரிஜா என்கிற கூட்டம் வந்தது, வெளிபட்டது. அடுத்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வர்ணித்த அந்த கூட்ட தலைவனை, ஹாரிஜியாவுடைய தலைவனை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்னார்கள் ஒரு போரிலே. ஹரூரா என்கிற இடத்தில் நடந்த போரில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்னார்கள். என்ன அர்த்தம், இருவரும் சத்தியத்தில் இருந்தார்கள். ரசூலுடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள், ரசூல் சொன்ன வார்த்தை என்ன, சத்தியத்தை அதிகமாக நெருங்கியிருக்கும் இரண்டு முஸ்லிம்களுடைய இரண்டு கூட்டத்தினர்களில் சத்தியத்தை அதிகம் நெருங்கியிருக்கும் கூட்டம்தான் இந்த ஹாரிஜியாவுடைய தலைவனை கொல்லும். என்ன அர்த்தம், இருவரும் சத்தியத்தில் தான் இருக்கிறார்கள், ஆனால் அதிகம் நெருங்கியிருந்தவர் யார், அலி ரதியல்லாஹு அன். ஏனெனில் முஆவியா அவர்கள் கேட்ட விஷயமானது தப்பான விஷயமா, உஸ்மானை கொன்னவர்களை கொள்ளுங்கள், இது என்ன, இதில் என்ன தப்பு இருக்கு, தன்னுடைய சுய லாபத்திற்காகவா முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் இத்தகைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள், அதற்காக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள், இல்லை தன்னுடைய லாபத்திற்காக இல்லை,
மாறா ஹலீஃபத்துல் முஃமினீன், அமீருல் முஃமினீன், பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட நபரை கொன்றவர்களை சும்மா விடக்கூடாது என்று சொன்னது தப்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆம் கொல்ல வேண்டும், ஆனால் பொறுமையாக இருங்கள் என்று அலி சொன்னதும் தப்பில்லை. அதில் சிறந்த கருத்து அலி ரதியல்லாஹு அவர்களுடையதுதான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இருவரில் சிறுவர் சிறந்த கருத்து கொண்டவர் அலி ரதியல்லாஹு அவர்களாக இருந்தாலும், முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக எல்லாம் என்ன செய்யவில்லை, இப்படி கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய சிறப்புகள் உண்டு. முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் வஹை எழுதக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார். முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபாவுடைய தம்பி. முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் அபுபக்கர் உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தூரம் தூரமாக சொல்லப்போனால் கடலில் பயணம் செய்து, முதன் முதலாக கடலில் பயணித்து இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி இன்னொரு நாட்டுக்கு சென்ற முதல் நபர் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள். கடல் வழியாக இஸ்லாத்தை எடுத்து சென்றவர். எனவே இப்படி பல இடங்களில் இஸ்லாத்தை பரப்புவதற்கான காரணமாக அமைந்தவர் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள். எனவே கணித்திற்குரியவர்களை, அத்தகைய சஹாபியை குறித்து என்ன செய்ய தரை குறைவாக ஒருபோதும் பேசக்கூடாது. இப்னுல் முபாரக், அப்துல்லா பின் முபாரக் ரஹிமுல்லா அவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய முஹத்தீஸ், மிகப்பெரிய அறிஞர், அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், முஆவியா ரதியல்லாஹு அன் அவர்கள் சிறந்தவரா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா? முஆவியா யார்? நபித்தோழர். சரியா? உமர் பின் அப்துல் அசீஸ் யார்? நபித்தோழர் அல்ல, தாபிஐ. பல நபித்தோழர்களிடத்தில் படித்த ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, 2 வருட ஆட்சி காலத்தில் நீதி நேர்மையை நிலைநாட்டிய ஒரு மிகப்பெரிய ஹலீஃபா. எனவே என்ன செய்கிறார் ஒரு நபர் வந்து, ஒரு சஹாபி இல்லாதவரை ஒரு சஹாபியாகிய முஆவியாவோடு ஒப்பிடுகிறார், இரண்டு பேரில் யார் சிறந்தவர். அப்போது அப்துல்லா பின் முபாரக் அவர்களுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. கோபப்பட்டவர்கள் கொடுத்த பதில் என்ன என்று தெரியுமா? முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து காஃபிர்களுக்கு எதிராக போர் புரிவதற்காக ஏதாவது ஒரு போரில் கலந்து கொண்டிருப்பாரே முஆவியா அவர்கள். அந்த பயணத்தில் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய குதிரையுடைய மூக்கில் தூசிப்பட்டிருக்குமே, ஜிஹாதுக்காக போர் புரிவதற்காக அந்த புனித பயணத்தில் ரசூல் அவர்களோடு முஆவியா கிளம்பியிருக்க, அந்த பயணத்தில் முஆவியாவுடைய குதிரையுடைய மூக்கில் தூசிப்பட்டிருக்கும் அந்த தூசியும் உமர் பின் அப்துல் அசீஸை விட சிறந்தது என்று கோபமாக பதிலளித்தார்கள். நிச்சயமாக அந்த தூசியோ அந்த குதிரையோ உமர் பின் அப்துல் அசீஸை விட சிறந்தது கிடையாது. ஆனால் கோபத்தில் எப்படி ஒரு சஹாபியை சஹாபி இல்லாதவனோடு ஒப்பிட்டு பேசலாம், இவர் சிறந்தவரா அவர் சிறந்தவரா, இது எத்தகைய மடத்தனம் முட்டாள்தனம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இப்படி கடுமையான ஒரு பதிலை கொடுத்தார்கள். பிறகு அவர்கள் சொன்னார்கள், அதே இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்த ரசூல் அவர்கள் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்ல பின்னால் நின்று முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்ல வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான், பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அத்தகைய நபரையா இன்னொரு நபரோடு, சஹாபி இல்லாதவரோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்? என்ன அர்த்தம்? ரசூல் அவர்கள் பின்னால் நின்று பல தொழுகையை தொழுதிருக்கிறார் முஆவியா அவர்கள், நபி தோழராக இருந்திருக்கிறார், அவரை எப்படி நபி தோழர் இல்லாத ஒரு நபரோடு ஒப்பிடலாம்? வெறும் கணித்திற்குரியவர்களே, இந்த மக்கள் முஆவியாவை தரை குறைவாக பேசக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ரசூல் அவர்கள் சொன்னார்கள், 30 வருடங்கள் நபி வழியில் ஹிலாஃபத்து நடக்கும், இந்த 30 வருடங்களுக்கு பிறகு மக்களை கடித்து எறியக்கூடிய ஒரு ஆட்சி வரும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த 30 வருடங்கள் அலி ரதியல்லாஹுனுடைய ஆட்சியோடு முடிவடைகிறது. அடுத்துதானே முஆவியா ரதியல்லாஹுனுடைய ஆட்சி வந்தது. எனவே ரசூல் அந்த ஆட்சியை குறித்து என்ன சொல்கிறார்கள்? கடித்து எரியக்கூடிய, மக்களை கடித்து போடக்கூடிய ஆட்சி என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்களே. அப்படி இருக்க முஆவியாவுடைய ஆட்சி தப்பான ஆட்சி தானே? கணித்திற்குரியவர்களே, அடுத்து அந்த ஆட்சி வரும் என்று சொன்னால் உடனே வரும் என்பது அர்த்தம் அல்ல. அல்லது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அனைவருடைய ஆட்சி அப்படிதான் இருக்கும் அப்படியும் சொல்ல முடியாது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூல் அவர்கள் இந்த கடித்து மக்களை கடித்து எரியக்கூடிய ஆட்சி என்று சொன்னார்களே, அந்த காலகட்டம் ஆரம்பித்த பிறகுதான் இடையில் உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சி வந்தது. அந்த ஆட்சியை ஒட்டுமொத்த உம்மத்து மக்கள் என்ன செய்கிறார்கள்? போற்றி புகழ்கிறார்கள். எனவே அந்த ஆட்சி அதில் வராதே, உள்ளடங்காதே. அப்படிதான் முஆவியாவுடைய ஆட்சியும் அந்த தப்பான ஆட்சியில் உள்ளடங்காது.
முஆவியாவுடைய ஆட்சியை குறித்து இதே இமாம் அல்லது இன்னொரு மிகப்பெரிய முஹதீஸ் சொல்கிறார்கள், முஆவியா அவர்கள் நடத்திய ஆட்சியை ஒருவர் கண்கூடாக இருந்து பார்த்திருந்தால் இவர்தான் மஹதி என்று சொல்லிவிடுவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் யார்? இந்த பூமியில் நீதத்தை நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர் என்று ரசூல் அவர்கள் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபர். எனவே முஆவியா அந்த அளவிற்கு நீதமாக மக்களிடத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் 10 வருடங்கள். எனவே கணித்திற்குரியவர்களை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சஹாபியாக இருக்கட்டும், சஹாபா பெருமக்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? தவறாக பேசக்கூடாது. சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். சஹாபா பெருமக்களுக்காக துவாதான் செய்ய வேண்டும். எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, அவருடைய பெயருக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய, சஹாபா பெருமக்களில் யாராக இருந்தாலும் சரி அவர்களை திட்டக்கூடாது, தரை குறைவாக பேசக்கூடாது. இன்னும் அதிகமான தகவல்களை அடுத்த ஒரு வகுப்பில் நாம் இன்ஷாலா பார்ப்போம். அல்லாஹ் சுபானு வத்தாலா சஹாபா பெருமக்களை குறித்து சரியான ஒரு யோசனையை, சிந்தனையை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.